பியூர்லி பார்த்தீங்கன்னா ராட்வீலர் பிரீட்ஸுக்கு வந்து ஒரு பேஸ்டான ஒரு டாக் கெனல் தான். இவ்வளோ பெரிய ராட்வீலர் பப்பீஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ பெரிய சைஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபெய்த்லாண்ட் கெனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து டாக்ஸ் கொடுக்குறாங்க. வச்சுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் அண்ட் மதர் பார்த்தீங்கன்னா போட் சைட் இம்போர்ட் தான். அவங்களுடைய சன் டாட்டை தான் அங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் இம்போர்ட் டாக்ஸ் தான். எல்லாம் இம்போர்ட் டாக்ஸ். ஓகே ப்ரோ. கைஸ் பார்த்தீங்களா, இந்த பாப்பா வந்து அழகாக இந்த குட்டியை வந்து வச்சுட்டு இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கு, நாக்க தொங்க போட்டு இந்த குட்டி. கம்பல்சரி 45 days பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு, செகண்ட் திங் 45 days அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடிங் ப்ளஸ் நான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 55 நாள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் பப்பி. இறக்கி விட்டுருவோம். எவ்வளோ கிலோ வெயிட் இது? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருப்பாம். 10 கிலோ ப்ளஸ் ஆக்சுவலாக இருக்கும். அந்த ரெண்டு வேக்சினான அந்த புக்குன்றது கொடுக்கும் போது கஸ்டமர் கையில் கொடுத்துதான் கொடுப்போம். ஸோ தேனோஸ் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தில் வர தேனோஸ் மாதிரி பயங்கரமான ஒரு டாக். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கேம் விளையாடுறது மூலியமாகவே ஈஸியாக வந்து மணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். எப்படி தானே கேட்குறீங்க? ரம்மிவெல் டேப் மூலியமாக ஆன்லைனில் கேம் விளையாடுறது மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 41 ரூபாய் அடிஷ்னல் போனஸ் வேறு வந்து கிடைக்கும். இதில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து 101 ரூபாய்க்கு வந்து ஈஸியாக வந்து மினிமமாக ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் விளையாடுறது மூலயமா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து டைகர் அண்ட் டிராகன் அப்படின்ற கேம் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ 10 ரூபாய் பெட் பண்ணி வந்து விளையாடலாம். ஸோ இதில் வந்து 3x சொல்யூஷனும் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் 10 ரூபாய் பெட் பண்ணி அதை வந்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து 30 ரூபீஸ் வந்து பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் பண்ண அந்த 10 ரூபாவும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள், ஸோ 10 ரூபாய் வந்து நான் வந்து டிராகன் மேலே வந்து இப்போ பெட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ வந்து 30 ரூபாயாக வந்து டிராகன் மேலே வந்து பெட் பண்ணி இப்போ வந்து நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு வந்து டிராகன் வந்து வின் ஆயிடுச்சு. 3x சொல்யூஷன் மூலமா நம்ம 10 ரூபீஸ் லாஸ் பண்ணதும் நமக்கு இப்போ வந்து சேர்த்து வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பவும் வந்து பெட் பண்ணி பார்க்கலாம், டிராகனா டைகரா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து டைகர் மேலே வந்து பெட் பண்ணி பார்க்குறேன். வாவ், எஸ், ஸோ டைகர் வந்து திரும்பவும் வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து திரும்பவும் வந்து இப்போ வின் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் இப்போ வந்து நம்ம வந்து பெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் வந்து டைகர் மேலே 10 ரூபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். ஸோ பெட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். யா யா கமான். ஓ, ஸோ நான் வந்து இப்போ வந்து 10 ரூபாய் வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா டிராகன் வந்து இப்போ வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் வரி, நம்ம வந்து இப்போ டைகர் மேலே 3x சொல்யூஷன் இருக்கிறதுனால 30 ரூபீஸ் நம்ம வந்து இப்போ பெட் பண்ணி பார்க்கலாம். யா யா கமான். பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து இப்போ டை ஆயிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், டை தானே ஆயிருக்கு. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ நம்ம அகெயின் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கமான், ஓகே, யா கமான் கமான், நம்ம ட்ரை பண்ணுறோம். 30 ரூபீஸ் கமான், யா. ஸோ டைகர் வந்து வின் ஆயிருச்சு. ஸோ நம்ம வின் பண்ணது மூலியமாக நம்ம வந்து நம்ம லூஸ் பண்ண அந்த அமௌண்ட்டையுமே இப்போ வந்து சேர்த்து நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ இதில் விட்ரா பண்ணுறது எப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஈஸியாக நம்மளோட யூபிஐ அக்கௌண்ட் மூலியமாகவே நம்ம வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் விட்ரா பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து விட்ரா வந்து ஆயிரும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் ரம்மி வெல்த்தோட டவுன்லோட் லிங்க் வந்து இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய், சில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டே. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பெட் சீரிஸ் டாக் கெனல் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பார்த்தீங்கன்னா ராட்வீலர் பிரீட்ஸுக்கு வந்து ஒரு பேஸ்டான ஒரு டாக் கெனல் தான். ஆல்ரெடி வெறும் ராட்வீலர்ஸ்க்குன்னு நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம் டெல்லி கோயம்புத்தூர்லாம். இந்த கெனல் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குன்றத்தூர்லேயே இருக்குங்க. இங்கே உள்ள ராட்வீலர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ டாக் லவர்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிருங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் பிரீட் ராட்வீலர் உங்களுக்கு பிடிச்சா ராட்வீலர் ஃபேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ வேற லெவல்ல இருக்கும், அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ராட்வீலர் டாக் கிட்ட கடியெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிட்டு பியூட்டிஃபுல்லான பப்பீஸ் எல்லாம் பார்க்கலாம். பப்பீஸ் கூட இவங்ககிட்ட சேலுக்கு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெய்த்லாண்ட் ராட் கெனல்ஸ்ல இருக்கோம். அதுல அவங்களோட ராட்வீலர் பப்பீஸ் வந்து நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. வாவ், ஸோ எல்லாமே வந்து மொத்து மொத்துன்னு இருக்குங்க. நல்ல உருட்டு கட்ட மாதிரி. ஸோ நல்ல வந்து நல்ல பெரிய சைஸா இருக்கு. இந்த பாப்பாவும் வந்து விளையாடிட்டு இருக்கு. என்ன பாப்பா, உனக்கு ராட்வீலர் பப்பி பிடிக்குமா? குடுப்பியா எனக்கு பப்பி? கொடுக்க மாட்டியா? எல்லா பப்பியும் உனக்கு தானே. அப்ப ஸோ இந்த பாப்பா வந்து பப்பியோட விளையாடிட்டு நம்ம கிட்ட தரமாட்டா. இந்த பப்பி பேர் என்ன வச்சிருக்க? பேரே கிடையாது. சரி, ஒரு பப்பியாவது குடுப்பியா? நான் எடுத்துக்கிறேன் இந்த பப்பிய, நான் எடுத்துக்கிறேன், நான் இந்த பப்பி எடுத்துக்கிறேன் பாப்பா. இந்த பப்பியா பாரு, எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. செம்ம சைஸுங்க. இவ்வளவு பெரிய ராட்வீலர் பப்பீஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய சைஸ்ல தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த பப்பியை நம்ம வாங்கி வளர்த்தோம்னா இமீடியட்டா நமக்கு வந்து ஒரு ஃபன்னா இருக்கும். நல்லா நம்ம கூட செட் ஆயிரும். ரொம்ப கஷ்டமும் நமக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு சைஸ்ல நம்ம பப்பீஸ் வாங்கி வளர்க்கும் போது அழகா வந்து இப்படி படுத்துட்டு வெயிலுக்கு வந்து பாருங்க சில்லா வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. ஓய், தூங்கிட்டான், தூங்கியே விட்டான்.
ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, இந்த லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிருங்க. அண்ட் இந்த பப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஃபெய்த்லாண்ட் கெனலுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கையில பாத்தீங்கன்னா ராட்வீலர் பப்பீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சிங்க குட்டியோட பப்பியை கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கைஸ். ஹெவி சைஸ். எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுது இதெல்லாம்? ஓகே ப்ரோ, உங்க கெனல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. எங்க கெனல் நீங்க பண்ணியாச்சா? நாங்க வச்சு பப்பீஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 55 நாள் ஆனது பாத்தீங்கன்னா சோ ரெண்டு வாக்சின் एक्चुअली கம்பல்சரி போட்டுறோம். ஓகே. 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா பப்பி டிபி ஒன்னு போடுவோம். அகைன் ஒரு 50 டேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் வாக்சின் ஒன்னு போடுவோம். एक्चुअली வந்து இறக்கி விட்டுறோம். எவ்வளவு கிலோ weight இது? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும் போலயா? 10 கிலோ பிளஸ் एक्चुअली இருக்கும். பதே தெரிது உங்களுக்கு weight பாத்தீங்க. ஆமா. உங்க கிட்ட உள்ள டாக்ஸ் எல்லாமே சாதுவா சுத்திட்டு இருக்கே எப்படி ப்ரோ? சிம்பிள் தான், நம்ம வளக்குற விதம்தான். சாதுன்றோட ஃபயரா இருக்கு एक्चुअली வந்து. ஃபயர்ல பால் பார்த்தா ஃபயரா இருக்கு. ஃபயரா இது. பட் மனுஷன பார்த்தா வந்து நிறைய பேர் சொல்வாங்க ராட்வீலர் எல்லாம் வந்து கடிக்கும். கடிக்கும். அந்த ஒரு பயம் வந்து பாத்தீங்க ரொம்ப அதிகமா இருக்கும் மக்களுக்கு. ஆமா, பார்த்தாலே பயமா இருக்கு ப்ரோ உள்ள வரும்போது. அது மெயின் திங் என்னன்னா நம்ம வளக்குறதுதான். ராட் வந்து அக்ரசிவ் ஒரு ஃபயர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா பால் ஃபயர் வச்சு நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கலாம். இப்ப நீங்களே பாக்குறீங்க, பூசா வரீங்க. ஆமா ஆமா, சோ பாத்துதா இருக்கீங்க. சோ நாங்க இருக்கதால பாத்தீங்கன்னா டாக் உங்களுக்கு பண்ணாத एक्चुअली வந்து அது ஒரு லாயலா இருக்கும் एक्चुअली வந்து ப்ரோ. இப்ப ராட்வீலர் எல்லாம் வந்து ஒரு ஒன் மேன் டாக், ஒருத்தர் தான் வந்து ஒருத்தருக்கு தான் லாயலா இருக்கும். மத்தவங்க எல்லாம் வந்தா கடிச்சிரும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்களே, அப்ப அது வீட்ல ஒருத்தர் தான் வளக்க முடியுமா, மத்த யாரும் வளக்க முடியாதா? தப்பான ஒரு பதிவு एक्चुअली வந்து. என்னன்னா ராட்வீலர்ன்றது நம்ம எடுத்துக்கிறதா? சோ அது ஒரு ஃபேமிலி ஓரியண்டடா. சின்ன வயசுல இருந்து வளர்த்தா அது ஃபேமிலி ஓரியண்டட். ஓகே. இல்ல நான் ஒருத்தனா பார்த்தேன்னு வந்து அது ஒருத்தனா எப்படி வேணா. அது வந்து நம்ம அது வந்து டாக் சிட்டில நம்ம கிட்ட एक्चुअली இருக்கு. நம்ம வச்சு இத போட்டு இந்த டாக் வந்து ஒரு வெப்பன் மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி. ஆமா, இப்போ நீங்க பாக்குறீங்க இது வந்து அன்பாவும் யூஸ் பண்ணலாம். இந்த பாப்பா பாக்குறீங்க ஜாலியா இந்த பாப்பா ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் அது நம்ம கிட்ட தான் एक्चुअली இருக்கு. ஓகே ஓகே. டாக் கிட்ட एक्चुअली. சரி गाइस, பாத்தீங்களா இந்த பாப்பா வந்து அழகா இந்த குட்டியை வந்து வச்சிட்டு இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. நாக்க தொங்க போட்டு இந்த குட்டி கேசிஐ ரெஜிஸ்டர் தான் எல்லாரும் கேக்குறாங்க. கேசிஐனா என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? நிறைய பேர் கேசிஐனா பாத்தீங்கன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா. சோ இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் டாக் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, டாக் பிறந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா டாகே கொண்டு போனோம், பிளஸ் டாகோட மதர் அண்ட் ஃபாதரோட சர்டிபிகேட் அவங்களுக்கு தனியா இருக்கும் ஆக்சுவலா சர்டிபிகேட். சோ அவங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆபீஸ் வந்து அண்ணாநகர்ல ஆக்சுவலா இருக்கு. சோ அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த மதர் ஃபாதர் சர்டிபிகேட் பிளஸ் இந்த பப்பியை கொண்டு போயிட்டு காமிச்சோம்னா இந்த மதருக்கு இந்த ஃபாதருக்கு பிறந்த சன் ஆர் டாட்டர் சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது 2 மந்த்ல அவங்க வரும். சர்டிபிகேட் அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா 480 ரூபீஸ் ஆக்சுவலா ஆகும். சோ 30 டேஸ்ல கண்டிப்பா கொண்டு போனோம்னா 480 ரூபீஸ் வந்து பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண வந்து ஒரு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்டிபிகேட் வந்துரும். சர்டிபிகேட் வச்சு கேசி ரிஜிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் ஷோல என்ட்ரி ஆகணும்னா பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அது பியூர் பிரீடா இல்லன்னா அது பியூர் பிரீட் கிடையாதா? இல்ல, சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் டாக்ஸ் எடுத்தா எல்லாமே டாக்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ அது பியூர் பிரீட்ன்றது வேற, லைனேஜ் டாக் பியூர் பிரீட்ன்றது வேற, லைன்ஸ்ன்றது வேற. லைனேஜ் டாக்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிபிகேட் வச்சு தான். சோ சர்டிபிகேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஷோக்கு கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இல்லாம உள்ள என்ட்ரி பண்ண முடியாது. ஆக்சுவலா சர்டிபிகேட் தேவைப்படும், மைக்ரோ சிப் தேவைப்படும். இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ஷோக்கு என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த என்ட்ரிக்கு கேசி ரிசர்ச் டாக்ஸ் தான் மட்டும்தான் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இப்ப நல்ல லைனேஜ் டாக்ஸ் வாங்குறதுனால என்ன யூஸ்? சிம்பிள் தான். நம்ம டாக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு மினிமம் 10 இயர்ஸ் நம்ம கூட டிராவல் பண்ண போகுது. இப்ப நம்ம ராட்வீலர் நம்ம எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், நம்ம மாசா இருக்கும். சோ அந்த மாசுக்கோசம் வளர்க்குறோம். சோ மாசுக்கோசம் அதோட ஹெட் ஷேப் தான் சரி, அயன் செட்டப், போன் செட்டப், தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட பைட் மோஸ்ட்லி, பட் பைட் ஃபோர்ஸ், பைட் ஃபோர்ஸ் இந்த செகண்டரி. பைட்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன் கேஸ் ஷோல நம்ம என்ட்ரி ஆனா அதோட பைட்ன்றது பாப்பாங்க. டீத்ன்றது இப்படி இருக்கணும் ஆக்சுவலா, ரெண்டு ஈவனா இருக்கணும், அதோட ஹெட் ஷேப். சோ இவ்வளவு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. வந்து ஒரு டாக் குவாலிட்டியா இருக்கனா இவ்வளவு விஷயம் இருந்தா மட்டும்தான் அது பாக்குறதுக்கு ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு ஆக்சுவலா. வந்து பாக்குறது அட்மயர் பண்ணும். சோ அதுக்கோசம் அது அட்மயர் பண்ண டாக்ஸ் மோஸ்ட்லி பிளட் லைன் டாக்ஸ் ஆக்சுவலா இருக்கும். அதனால பிளட் லைன் வளர்க்கறோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் டாக் வளர்க்க காரணம்னா நமக்கு லாங்கர் டைம் இருக்க போகுது. லாங்கர் டைம் டாக் பெஸ்ட் டாக் இருக்கணும். அந்த பெஸ்ட் டாக் தான் லைனேஜ் டாக் மோஸ்ட் வளர்க்கறோம். ஓகே, இப்போ ராட்வீலர்னாலே பாத்தீங்கன்னா நல்ல டாக்ஸ் எங்க கிடைக்கும்னா நார்த் இந்தியா இல்ல கேரளா தான் இப்படி தான் வந்து சொல்றாங்க. நம்ம சென்னையில வந்து நல்ல டாக்ஸ் வந்து எப்படி? நீங்க சொல்ற மாதிரி தான் நல்ல டாக்ஸ் எடுத்தா பாத்தீங்கன்னா ஒன்று கேரளாவில் இருக்கும், இன் கேஸ் வந்து பஞ்சாப்ல இருக்கும். இன் கேஸ் நம்ம அந்த மாதிரி டாக்ஸ் நம்ம எடுக்கணும்னா இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் கேரளாவில் வாங்கிட்டு தென் வந்து இங்க வரணும். ஓகே, இப்போ டிராவல் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் டாக் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் அங்க போய் நமக்கு தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேர் போறீங்க, நிறைய பேர் சீட்டா பண்றாங்க. ஓகே, ஏன்னா அந்த கஷ்டப்படத்தை வரல மக்கள் வந்து டைரக்டா நாங்களா போயிட்டு கேரளாவில் எடுத்து சுசீரான இடம் பார்த்து அந்த ஃபார்ம்ல போய் நாங்க எடுத்து நல்ல டாக்ஸ் கொண்டு வந்து சேம் டாக்ஸும் இங்க நாங்க வச்சு நாங்க வளர்த்து கொடுக்குறோம். ஓகே ஓகே, இது ஒரு ஆபிமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நல்ல டாக்ஸ் இங்க சென்னையில வாங்குறதுக்கு இது ஒரு இடமா உங்களுக்கு இருக்கு.
நம்ம ஃபெய்த்லாண்ட் கெனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியா வந்து டாக்ஸ் குடுக்குறாங்க. இதோட பேரண்ட்ஸ் எல்லாமே நீங்க இம்போர்ட் டாக்ஸ், நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் எடுத்துருக்கீங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சன், அவங்களுடைய அப்பா அம்மா ஃபாதர் மதர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே போட் சைடு இம்போர்ட் தான். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சாம்பியன் டாக்ஸ் தான். ஓகே, சோ இப்போ உங்ககிட்ட பப்பி எடுக்குறாங்கன்னா எப்படி உங்களை இப்ப ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறது? நிறைய கெனல்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே வந்து வருது. உங்க கெனல்ல ட்ரஸ்ட் பண்ணி எடுக்க நீங்க என்னெல்லாம் வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறீங்க? எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆக்சுவலா இருந்துச்சு. ஆமா, எல்லாரும் பாத்தீங்கன்னா போன்ல காமிச்சு வீடியோ அமைச்சு சம்திங் காட்டி வைக்கும் போது அட்மிட் பண்ணி எடுத்துறாங்க. டெலிவரி பண்ணும் போது கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க எப்படி கஸ்டமர் ஃபுல்ஃபில் பண்றோம்னா, கஸ்டமர் இங்க கொண்டு வந்துட்டு செகண்ட் திங் இதுதான் மதர், இவங்க தான் இவங்க பிறந்த பப்பி தான் சொல்லிட்டு டைரக்டா சொல்லிட்டு செகண்ட் திங் நாங்க கொடுக்கறதா பாத்தீங்கன்னா 52-50 டேஸ்ல கொடுப்போம். அது கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்து கேட்டாலும் தரமாட்டோம். இப்போ டாக் வந்து ஒரு பிரீடர் கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா வந்து அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டாக் வந்து சிக் ஆயிருது. அப்ப என்ன மாதிரி டாக்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி எடுக்க கூடாது, எப்படி எடுக்கணும்? சிம்பிள் தான் ஜி. மோஸ்ட் நீங்க டாக் நீங்க பார்க்க போறீங்கன்னா அவங்க மதரையும் ஃபாதரையும் கண்டிப்பா பார்க்கணும். செகண்ட் திங் பப்பியோட பப்பி வந்து நம்ம எடுக்கும் போது மதர் ஃபீடிங்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம இன்கேஸ் எடுக்க போறோம்னா ஒரு பப்பின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 45 டேஸ்ன்றது மதர் ஃபீடிங்ல இருந்தா மட்டும்தான், 45 டேஸ் வந்து மதர் ஃபீடிங்ல இருக்கணும். அப்பதான் நிறைய பிரீடர்ஸ் வந்து வெறும் 20 டேஸ் தான் வந்து அது வரைக்கும் தான் பாலே கொடுக்குது மதர், அதுக்கு அப்புறம் எப்படி நாங்க பண்றதுன்றாங்க. தப்பா வந்த பிறகு பண்றாங்க. வந்து 20 நாள்ன்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ன்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் 40 டேஸ்ல கொடுத்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த டாகோட இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். 20 நாள்லயே ஒரு மதருக்கு பால் நின்றுச்சுன்னா அந்த மதரோட குவாலிட்டியே ரொம்ப வீக்கா வந்து வச்சிருக்காங்க. அதோட குவாலிட்டின்றது வீக்கா இருக்கிறதால தான் 20 டேஸ் நிக்குது. ப்ரீடிங் வந்து கொஞ்சம் சரியா பண்ணலன்னு அர்த்தம். மேபி அப்படி இருக்கலாம் ஆக்சுவலா வந்து. பட் ஆக்சுவலா ஒரு மதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 டேஸ்ன்றது மதர் வந்து மில்க் கண்டிப்பா வந்து அது பாட வந்து வந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு நேச்சுரல். ஓகேங்களா? சரி சரி. அந்த மதருக்கு ப்ராப்பரான ஃபீடிங் கொடுக்கலாம் மட்டும் தான் 20 டேஸ்ல பால் நிக்கிறது சம்திங் இருக்கும். பட் ஒரு குட்டி நீங்க எடுத்தீங்கன்னா 45 டேஸ்லன்றது பாத்தீங்கன்னா மதர் ஃபீடிங் இருக்கணும். இப்போ நாங்க எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு செகண்ட் திங் 45 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதர் ஃபீடிங் பிளஸ் நாங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவல் நியூட்ரிஷன்ன்றது அப்பதான் வரும். செகண்ட் திங் இப்போ நிறைய பேர் டாக் கொண்டு போறாங்க. கொண்டு போன ஒரு 5-6 டேஸ்ல பாத்தீங்கன்னா டாக் சிக் ஆயிடுது, இன்டேக் பண்ண மாட்டேன். ஒரு 30 டேஸ் பப்பி நான் கொண்டு போறேன், அதுக்கு சாப்பிடவே தெரியாது ஆக்சுவலா. நான் தான் ஓன் ஃபீடிங் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு ஓன் ஃபீடிங் பண்ணுவீங்க, அது இன்டேக் பண்றான அந்த கெபாசிட்டி ஆக்சுவலா இருக்காது. அது ஒரே விஷயம் மதர் ஃபீடிங் மட்டும் தான். 45 டேஸ் மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு செகண்ட் திங் நீங்க ஒரு 5 டேஸ் ஃபீட் பண்ணுவோம். அதுக்கு 5 டேஸ் வந்து நாம ஃபீட் பண்ணுவோம். 5 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா மதர் ஃபீடிங் பிளஸ் நம்ம நம்மளோட ஃபீடிங் அது கொடுப்போம். ஆக்சுவலா வந்து ஒரு 55 நாள் பாத்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் பப்பி. நல்ல பப்பியும் ஒரு சைஸ் நல்ல பப்பியும் இருக்கும். நீங்க வந்து நம்பிக்கையா கொண்டு போலாம். இதுக்கு அப்புறம் என் பப்பியை கொண்டு போனா எதுவும் ஆகாது. சிம்பிள் திங் நீங்க பாக்குறீங்க பப்பின்றது எல்லாமே நல்லா. சோ இப்போ இதுக்கு வந்து அது இன்டேக் பண்றதா கெபாசிட்டி தெரியும். அது தெரியும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு செகண்ட் திங் இங்க இருந்து கொண்டு போனா இது ஆக்சுவல் மதர் ஃபீடிங்ல இருக்கிறதால எந்த ஒரு நோயோ இன்கேஸ் பாரோ சம்திங் எந்த ஒரு அட்டாக் இருக்காது. நீங்க நம்பிக்கை எடுத்துருந்தோம். பிளஸ் வந்து வேக்சின் போட்டு அந்த வேக்சின் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. இப்ப நம்ம இன்கேஸ் ரெண்டு வேக்சின் நம்ம போடுவோம். 55 நாள் ரெண்டு வேக்சின் போடுவோம். அந்த ரெண்டு வேக்சின் புக்குன்றது கொடுக்கும் போது கஸ்டமர் கையில கொடுத்துதான் கொடுப்போம். இதுக்கப்புறம் நீங்க வேக்சின் நீங்க போட்டுக்கணும். ஒரு பப்பி வாங்கினா மெயினா இதான் பார்த்து வாங்க. ரெண்டு வேக்சின் கண்டிப்பா போடுவோம். நீங்க எங்கிட்ட இல்ல யார்கிட்ட வாங்க சரி, பப்பி வச்சு ஒரு 55 நாள் எடுங்க. ஆசைப்பட்டு நீங்க 30 நாள் இன்கேஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அதன் இம்பாக்ட் நீங்க தான் அனுபவிப்பீங்க. கண்டிப்பா. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பப்பி நீங்க இருக்கிறதா ரெண்டு வேக்சின் போட்டு 55 நாள் அதான் எடுத்தீங்கன்னா அது பெட்டரா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா ஆக்சுவலா. ப்ரோ இப்ப வந்து உங்க பப்பீஸ் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா 60 டேஸ்ல சூப்பரா இருக்கு குவாலிட்டி எல்லாம். என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் லாக்ஸ் கணக்குல நீங்க கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பிரைஸ்ல பப்பி சேல் பண்றீங்க? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் வந்து நாங்க லாக் கொடுக்கிறதால பப்பியை வந்து அது மாதிரி நான் கொடுப்போம் கண்டிப்பா முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிசினஸ் ஆக்சுவலா பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷன், ஒரு ஹாபி மாதிரி தான். எங்க ப்ரொஃபஷனல் ஆக்சுவலா ஹாபி மாதிரி தான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் தான் ஒரு 25 கே தான் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். வெயிட்லாண்ட் கெனல் பாத்தீங்கன்னா 25 கே தான் ஆக்சுவலா கொடுத்துருக்கேன். 25 கே வந்து ஒரு நல்ல ஷோ குவாலிட்டி பப்பீஸ் வந்து கொடுக்குறீங்க கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்களா 25 கேன்றது பாத்தீங்கன்னா அதால வந்து எங்களுக்கு எதுவும் ஆக்சுவலா இருக்காது பெனிஃபிட். வர வர மணின்றது ஃபுட்டுக்கே செலவு, ஃபுட்டுக்கே பிளஸ் நாங்க போட்டு செலவு பண்றோம் ஆக்சுவலா. ஷோ கொண்டு போகும்போது அந்த செலவை காம்பன்சேட் பண்றது தான் இந்த ரேட் பண்றோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் தான், அதோட கம்மியான ரேட் தான், கம்மியான ரேட் தான். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல பப்பியா கொடுங்க. இன்னும் நிறைய பப்பீஸ் வாங்கி நீங்க வளர்த்து நிறைய டாக்ஸ் வளங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஏய் சம கூட பாத்தீங்கன்னா தேனோஸ் இருக்கான். தேனோஸ் அண்ட் ஜாராவா. சோ தேனோஸ் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல வர தேனோஸ் மாதிரி பயங்கரமான ஒரு டாக். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. சோ ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த பால் கிட்ட தான் இருக்கு இந்த டாக்ஸுக்கு. சோ பாரு எப்படி எழுந்திரிச்சு நிக்கிறான்ட்டு. ஸோ இந்த பாலுக்காக என்ன வேணா இந்த டாக்ஸ் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் வந்து டிரைவ் பாத்தீங்களா, பாலே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு கறி வச்சா கூட கறியை சாப்பிடாதான், இந்த பாலை தான் வந்து பாக்குமா. பயந்துட்டான், ஏமாந்துட்டான்.
ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபெய்த்லேண்ட் கெனல்ஸ்ல வந்து இருக்கிற பியூட்டிஃபுல் ராட்வீலர் பப்பீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். நிறைய பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. முக்கியமான விஷயம், நீங்க பப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் பார்த்து எடுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 55 டேஸ் ஆன பப்பி எடுங்க. வேக்சின் மஸ்ட், வேக்சின் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற பப்பி மட்டும் வாங்க. வேக்சின் போடாம பப்பீஸ் வாங்காதீங்க, அதான் வந்து உங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me, your boy Sam, signing off. Take care. Bye.